வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா, இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரீ செட் வந்து கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரீ செட்டை செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகி இம்போர்ட் ஆகிடும். இதில் நான் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ சொல்கிற சேஞ்சஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாகவே இருக்கும். அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்துடும். இப்போ கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸும் அதே மாதிரி தான், உங்களோட ஃபோட்டோஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இதே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பாருங்கள் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கிராப் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக ஷோ ஆகிடும். கீழே அந்த ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா ஃபெதரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபெதர் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி ஃபேஸ் வந்து கிராப் பண்ணி செட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து தெலுங்கு சாங்காக இருந்தாலும் ஸோ யார் வேணாலும் கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது வந்து லவ் ஸ்டேட்டஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் இமேஜ் அந்த பார்டர் இமேஜை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஓவராக இருக்குது அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு கான்ட்ராஸ்ட் ஆகட்டும் இல்லை பிரைட்னஸ்னு இருக்கும் அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்த்து மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.